എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. ഇത്ര സപ്തതിയിലെ അഞ്ചാമത് ശ്ലോകം. നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്യ നൈഗമികം തത്വം അസ്താമലകതാംഗതം. നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്യ നൈഗമികം തത്വം അസ്താമലകഥാംഗതം. നാഥമുനിയ ഇന്ന ശ്ലോകത്തിനാല് സ്വാമി ദേശികൻ സേവിക്കുക. ഇന്ന ശ്ലോകത്തിനുടേ പദവുറൈ യസ്യ നൈഗമികം തത്വം. യസ്യ യാതൊരു നാഥമുനികൾക്ക് നൈഗമികം വേദപ്രതിപാദ്യമാണ് தத்துவம். தத்துவமானது அஸ்தாமல கதாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாய் இருக்கையை கதம் அடைந்ததோ தேன நாத்தேன முனினா அந்த நாதமுனியினாலே அகம் நாதவான் பவேயம் அடியேன் நாதனை உடையவனாக ஆகின்றேன். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை. இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவான கருத்தானது போன ஸ்லோகத்தினால ஆழ்வார உபாசித்தார் சுவாமி தேசிகன். ஆழ்வார உபாசித்து அவருடைய அனுகிரகத்தினாலே சர்வ வேதார்த்தங்களையும் கரதல ஆமலக்கமாக அறிந்து கொண்ட அந்த நாதமுனிய இந்த ஸ்லோகத்தினால சேவிக்கிறார். கரதல ஆமலக்கமாக எப்படி இவர் கிடச்சிது அப்படின்னால், யோக திசையில் ஆழ்வார சாட்சாத்கிருத்தராக கொண்டு இதையெல்லாம் நாதமுனி கிரகிச்சின்றார்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. காலம் வளம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறையின் இசை தந்தவள்ளல்னு ஆழ்வாருடைய ஒரு திவ்ய கடாட்சத்தினால இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு இவருடைய உள்ளங்கை நெல்லிக்கனியாக இந்த வேதார்த்த தத்துவங்கள் எல்லாமே போய் சேர்ந்துதான். இப்பேற்பட்ட நம்முடைய நமக்கு பிரகாசிப்பித்த இப்படி நமக்கு எல்லா விஷயங்களையும் பிரகாசிப்பித்த மகோபகாரராயும் உயக்கொண்டார் பிரவிற்த்திகளுக்கு சர்வார்த்த உபதேஷ்டாவாகவும் இருக்கக்கூடிய நாதமுனிகளை அடியன் நாதனாக பெறுகின்றேன்னு உபாசிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால். அதுவும் இராமாயணத்திலே வருது, சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே அப்படின்னு. ஹனுமன் அந்த அசோக மரத்துக்கிட்ட சேரும்பொழுது அந்த சுபமான பிராட்டியை நோக்கி அனைத்து விதமான மங்கள சகுனங்களும் விரைந்து போச்சான். இதுதான் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரேன்னு சுந்தரகாண்டத்தில் வர ஸ்லோகம். அதுபோல நாதமுனி அந்த நாதமுனிகளுக்கு அஸ்தாமலகதாங்கதம் அஸ்தாமலகமாக இருக்கக்கூடிய தன்மையை வேதங்கள் அடைந்துதான். யார் மூலமாக அப்படின்னால், சாக்ஷாத் நம்மாழ்வார் மூலமாக. இது சுவாமி சுவாமி சாதிக்கும் பொழுதே, பரமஹம்சேத்தியாரி பரவாக்கோட்ட சுவாமி சாதிக்கும் பொழுதே இந்த நாதமுனியினுடைய சரித்திரத்தையே ஆரம்பத்தில் சாதிக்கிறார். திருக்குழந்தையில் ஆறாமுதன் சன்னதியில் நம்மாழ்வாருடைய பாசுரமாக இருக்கக்கூடிய ஆறாவமுதே அடியேன் அப்படின்ற பாசுரத்தில் அந்த பதிகத்தை கேட்கும்போது கேட்டுட்டு திருவாய்மொழி முழுவதையுமே அறிய வேண்டி ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினுன் சிறுத்தாம்பியே உபதேசம் பெற்று 12,000 தடவை ஜபித்து யோகத்தில் நித்தியசூரியான அந்த நம்மாழ்வாரை சாட்சாத் கரித்து நம்மாழ்வாரையே ஆச்சாரியனாக வரித்து கொண்டு
வழக்கில் மறந்தே போயிட்ட திருவாய்மொழியையும் மற்ற பிரபந்தங்களையும் சம்பிரதாய இரகசியார்த்தங்களையும் பிரம்மசூத்திராதிகளையும் உபதேசம் பெற்றுக்கொண்டாராம் ஆழ்வார் மூலமாகவே சாக்ஷாத் நாதமுனிகள். இது விஷயம் மொத்தத்தையுமே திவ்ய பிரபந்தங்களை மொத்தத்தையுமே தன்னுடைய மருமகன்களாக இருக்கக்கூடிய கீழேகத்தாழ்வான் அப்படின்ற ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் மேலையகத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ வரதனுக்கும் தாளத்தோட இன்னிசையில் இவர் போதிச்சாராம் பூர்த்தியாகவே. இவர் மூலமாகத்தான் நமக்கு சம்பிரதாய ரகசியங்களும் பிரம்மசூத்திராதிகளும் பிரபந்தங்களும் கிடைச்சது. இவர்லேருந்து ஆரம்பித்து நம்முடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே தீபோத்பன்ன தீபமாக, அதாவது ஒளியில் தோன்றிய ஒளியை போல பிரகாசிக்க தொடங்கித்தான். இவருக்கு 8 சிஷ்யர்கள்னு சுவாமியே ரகசிய திரைசாரத்தில் சாதிச்சிருக்கார் தேசிகனே. இவர் இயற்றிய நூல்கள்லாம் நியாய தத்துவம், யோக ரகசியம், இதெல்லாம் இவர் பிரபாகோட்ட சுவாமி சாதிக்கிறார். இவர் 340 ஆண்டுகள் லீலா விபூதியில் எழுந்தொருளி இருந்து தான் சாதிச்சிருக்கார். இது ஸ்லோகமே பார்த்தால் அற்புதமாக இருக்கும். சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம், நாத்தேன முனிநாத்தேன பவேயம் நாத்தவானகம்னு. இதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவாள். இது ஒரு பாதி ஸ்லோகம் ஒரு விதமாகவும், அதே இன்னொரு விதமாகவும் அர்த்தம் பண்ணுறா ஒரு பாதியே. நாத்தேன முனிநாத்தேன பவேயம் நாத்தவானகம்னு ரெண்டாவது நாத்தேன அப்படின்னு ரெண்டாவது தக்காரத்தை வச்சு ஒரு அர்த்தம் பண்ணுறா. இன்னொன்று நாத்தேன முனினா தேன பவேயம் நாத்தவானகம்னு ரெண்டாவது அர்த்தம் பண்ணுறா. முதல் பாதிக்கு நாதமுனிகளுக்கு வந்தனம் செய்கிறதுன்றது முதல் பாதி. இவர் ஆழ்வாருக்கு சிஷ்யர், பெரிய யோகி, முனிசிரேஷ்டர். மௌனமாகவே யோகம் செய்து அதன் மூலமாக இந்த திருநாமத்தை பெற்றுக்கொண்டவர் நாதமுனின்னு. ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லக்கூடிய வார்த்தை நாத்தேன முனிநாத்தேன அப்படின்னு பவேயம் நாத்தவானகம்னு சொல்லிட்டு நாத்தேன. இது நாத்தேனா இந்த இடத்துல சாக்ஷாத்து ரங்கநாதனையே சொன்னதா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா. எப்படின்னா நாமோக்தௌ அர்த்தோக்திரப்பி பூர்ணோக்தி காரியகாரி அப்படின்ற ஒரு நியாயம், அந்த நியாயத்தினால நாதாய அப்படின்ற ஒரு சப்தம் ஸ்ரீ ரங்கநாதனையே குறிக்கிறதா, ஸ்ரீ ரங்கநாதனுடைய நாமதேயத்தையே விவக்ஷிக்கிறதா கூத்தப்பாக்கம் சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுவும் சுவாமி தேசிகனே இதை எடுத்திருக்காராம். அதுவும் நாமோக்தோ அர்த்தோக்திரபி பூர்ணோக்தி காரியகாரின்றத தன்னுடைய ஸ்தோத்திரத்தன பாஷ்யத்தில் தேசிகனே சாதிச்சிருக்காராம். அதனால் சாட்சாத் இந்த நாத சப்தமானது ரங்கநாதனையே குறிக்கிறதா. அது அப்படின்னால் இந்த காலம் வளம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்குன்னு சாட்சப்படியினால காகலம் சங்கம் போலான இந்த மருமக்கள், அதாவது மருமகன்களுக்கு சொல்லி வச்சு அவர் மூலமாக இந்த நாட்டுக்கு வெளியிட்ட இந்த மகோபகாரத்தை பொம்மே அகம்மேன்ற இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம்னு சொன்ன வராக பெருமாளுக்கும், அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சேன்னு சொன்ன கிருஷ்ணனுக்கும் இவாள்லாம் சொன்ன சாதிச்சா போலே இந்த வார்த்தைகளை இப்பேற்பட்ட நாதனை உடையவனாக நான் ஆகிறேன். யாரால? தேன முனினா தேன, இந்த நாத முனியினாலே நான் அந்த நாதனை உடையவனாக ஆகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறான். பவேயம் நாத்தவானகம், அவர் இருக்க எனக்கு தலைவர் அவர் அப்படின்னு, அவர் தலைவர் நான் அவருக்கு தொண்டன் பக்தன் சேவகன் இப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணிண்டு பவேயம் நாத்தவானகம், சாக்ஷாத் அந்த நாதனை உடையவனாக நான் இருக்கிறேன். யார் இருக்கிறதுனால? அவர் இருப்பதால். யார்? இந்த நாதமுனி இருக்கிறதுனால. இந்த நாதமுனிக்கு ஒரு ஆண்டான், அதாவது எனக்கு ஒரு ஆண்டான், எனக்கு ஒரு நாதன் இப்படின்னு மேலே மேலே போயிட்டு சாட்சாத்தாகவே
இந்த நாதன் அப்படின்றது ஸ்ரீரங்கநாதன் இடத்துல போய் விவக்ஷிக்கிறதுன்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவமா பரம்பொருள், அதற்கான தத்துவஹித புருஷார்த்தங்கள், இந்த எல்லா விஷயங்களும், சூக்ஷ்மமான இருக்கக்கூடிய எல்லா ஞானமும் யாருக்கு தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கோ அந்த நாதமுனியினாலே நான் நாதமுனியை அடைகிறேன். யாரு யாருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்குன்னா சாட்சாத் அந்த நாதமுனிக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்குன்னு. நைகமிகம் தத்துவம், வேதத்தில் சொல்லப்பட்ட பகவத் தத்துவம்னு அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்ட பகவத் தத்துவங்கள் எல்லாமே ஆழ்வார் மூலமாக இந்த மொத்த விஷயங்களும் நாதமுனிகளுடைய திருக்கரத்தில் போய் சேர்ந்து தான். அப்படி இந்த ஸ்லோகத்தினால தமிழ்மறைக்கு இன்னிசை தந்த வள்ளலான அந்த நாதமுனியை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சேவிக்கிறார் தாசன்.